தூத்துக்குடியில் மீனவ மக்கள் கட்சியின் தென்மண்டல அரசியல் பயிற்சி கருத்தரங்க மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், மீனவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என தீர்மானம். தூத்துக்குடியில் மீனவ மக்கள் கட்சி சார்பில் தென்மண்டல அரசியல் பயிற்சி கருத்தரங்க மாநில தலைவர் அலங்கார் பரதர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாரம்பரிய மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், மீன்வள கல்வி மற்றும் மீன்வளத்துறை சார்ந்த வேலை வாய்ப்பில் மீனவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், மண்டல கமிஷன் பரிந்துரையை ஏற்று மீனவர்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும், மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும், அதுபோன்று மீனவர்கள் படகுகளுக்கு பயன்படுத்தும் டீசலுக்கு வரிவிலக்கு அளிக்க வேண்டும், மீனவர்கள் உயிரிழப்பு ஏற்படும் போது நிவாரணத் தொகையாக ₹1 கோடி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றாவதாக பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது, இரண்டு, மீன்வள கல்வி மற்றும் மீன்வளத்துறையில் மீனவர்களுக்கான இடஒதுக்கீடு செய்து கொடுப்பது, மண்டல கமிஷன் பரிந்துரையை ஏற்று மீனவர்களுக்கான தனி தொகுதியை அரசு ஒதுக்கிடச் செய்வது, மீன்பிடி தடை காலங்களில் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய 6000 ரூபாயை அது 10000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சுமார் 70,000 கோடி அந்நிய செலவாணியை உருவாக்கி கொடுக்கின்ற இந்த மீனவ சமுதாயத்திற்கு அதில் அதற்கான டீசலிலிருந்து ஜிஎஸ்டியினுடைய வரியை விலக்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய விசைப்படகுகள் போக்குவரத்து சாலையில் செல்லவில்லை, அதற்கான செலவினங்கள் அரசுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த எரிபொருளிலிருந்து ஜிஎஸ்டியை விலக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இயற்கை பேரிடராவோ அல்லது ஒரு விபத்தினாலோ அல்லது படுகொலையினாலோ இறக்கப்படக்கூடிய மீனவர்களுக்கு 1 கோடி ரூபாயை அரசு வழங்க வேண்டும். இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களுக்கான நெடுங்கால தொடர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இரு நாட்டு மீனவர்களுக்கும் பேச்சுவார்த்தை மட்டுமல்லாமல் இரு நாடுகளுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிய மீனவ கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க வேண்டும், மீன்பிடி தொழிலாளர்களுக்கான தனி வாரியத்தை உருவாக்க வேண்டும். 2-3 தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டில் எங்களுடைய தமிழர்களுக்கான பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீனவ மக்கள் கட்சி வரவேற்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய அந்நிய செலவாணியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கடலோரத்தில் கடற்படைகளாக திளங்கக்கூடிய எங்கள் மீனவர்களுடைய வாழ்க்கை பற்றி தமிழக முதல்வர் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளையும் அளிக்கவில்லை என்பது வருத்தத்தை அளிக்கிறது. தனியாக எங்களுக்கான மீனவர்களுக்கான சலுகைகளை இந்த தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஜிஎஸ்டியோ மற்ற எந்த விதமான வரி சலுகைகளையோ டீசல் மானியமோ எதுவுமோ எங்களுடைய மீனவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. அது அளிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே மீனவ மக்கள் கட்சி கோரிக்கையாக வைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.